சிம்ம முகிய ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அனேகம் தேகி நரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாகி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத்பரோ நகசி தஸ்மால் நரசிம்ம சரணம் பிரத்ய. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய்குரு ராயா. ஓம் ஸ்ரீ ராகவே நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2 அமாவாசை தேதி வருகிறது. செப்டம்பர் 17 பௌர்ணமி தேதி வருகிறது. பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம். வாங்க. ரிஷபராசி கால புருஷனுக்கு 2 ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள். சித்திரை, ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த சுக்கர பகவான் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கிறார். 19 இருக்கார். சுக்கரன் நீச்சமாக இருக்கார். வக்ரம் அதாவது நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெறுகிறார் குரு பார்வை பெறுவதால். கடைசி 11 உங்களுக்கு வந்து ஆட்சி பெறுகிறார் துலாத்தலம். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். ராசியில் குரு பகவான் இருக்கார். சூப்பர். குரு பார்வை கோடி நன்மை. 5 7 9 இடத்தை பார்க்க போகும். 7 அதிபதி செவ்வாய் 2 நல்ல நிலையில் இருக்கார். 10 சனி பகவான், 11 ராகு சஞ்சாரம். இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அது காரணம் என்னன்னா குரு பகவான் தான். ஃபஸ்ட்டு குரு வந்து ராசியில் வந்து அமர்ந்தால் சரியில்லைம்பாங்க, ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. 5 பார்க்க போகுது. 5 குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால், ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால், இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். நீண்ட நாளாக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தில் பிரித்து கொள்ளலாம். மற்றபடி கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் இது. சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய, அது சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. ஏற்கனவே வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம், ரெகக்னேஷன் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் இழந்த பெயர் புகழ் மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. 7 அதிபதி 2 குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது. அற்புதமான ஒரு நிலை. ஆனால் வழக்கத்துக்கு மீறி உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய் 2 இருக்கிறதால துருத்துரு விறுவிறுன்னு கொஞ்சம் அதிகமாக பேசுவீங்க. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி எல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். 4 அதிபதி சூரியன் ஆட்சி பெறுகிறார். முதல் 15 இங்கே இருக்கார், அடுத்த 15 5 சொல்லி விடுகிறார். அப்போது சூரியன் 4 புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். இருந்த போதிலும் சனி பார்வை இருப்பதால்
ஒரு சிலருக்கு அடிவயிறு என்று சொல்லக்கூடிய அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து குரு பார்க்குறார், குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு 100% உண்டு, ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உயர்கல்வி வெளிநாடு போய் படித்தாலும் சரி, உள்நாட்டில் படித்தாலும் சரி, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான காலம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கடைசி 11 நாள் இருக்கிறதால ரொம்ப பிரகாசமான ஒரு காலகட்டம். சுக்கிரனுடைய கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷமான ஒரு மாதம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்திலும் இருந்து உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி, சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தியாகும். படித்து முடித்த இளைஞர்கள் புதுசாக தொழில் துவங்கணும்னா தொழில் துவங்கலாம், இல்லை வேலைக்கு தான் போகணும்னா வேலைக்கு போங்க. எந்த துறையில் நீங்கள் பணியாற்ற விரும்புகிறீர்களோ அந்த துறையே உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தொழிலில் மேன்மை, உத்தியோகம் மேன்மை கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் ஆட்சி பீடம் பெற்று வக்ரம் பெறுகிறார். அதாவது இரும்பு சார்ந்த உபகரணம் இல்லாத ஒரு தொழிற்சாலை இல்லை. அதனால் சின்ன லேத் ஃபேக்டரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலாளிகள் முதலாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். இருந்தாலும் கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும். நிர்வாகத்தில் சொல்லுவாங்க, 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பாருங்கன்னுவாங்க, வேலை பார்த்து தான் ஆகணும். ஸோ அப்படி ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. பெட்ரோலியம் ப்ராடக்ட், நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும். இந்த ராகு பகவான் 11ல் இருப்பது மாபெரும் சிறப்பு. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது. அதுவும் ராகு 11ல் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் ஒரு 500 ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கட்டே கிடைக்கும். அப்போ சொந்த தொழில் செய்பவர்கள், அதுலேயும் வெளிநாடு போய் தொழில் துவங்குபவர்கள், தொழில் செய்பவர்கள், உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு அபரிதமான ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும். அது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிலை. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 12 அப்படின்னும் பொழுது அயன சைன போகம், வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. செலவினங்கள் ஏற்படும் உங்களுக்கு. உங்களுக்கே உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மற்றபடி பாருங்கள், இந்த 4ஆம் வீட்டை சனி பார்க்கறது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு, தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பகைநிலை ஏற்படும், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், அப்புறம் பின்னாடியே போய் செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு ஆகாதவன் போட்டு கொடுத்து, ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனை வரலாம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, எச்சரிக்கையோடு பணியாற்றக்கூடிய ஒரு நேரம். அற்புதமான நேரம் தான், ஆனால் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், குரு பார்வை கோடி நன்மை.
அஞ்சாம் இடத்தை பார்க்க போகுது. சீட்டாட்டம், ரேசு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்கப் போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு 11, 12, 13 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டிரமமாக வருவதால், சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க, எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இரவு பிரயாணம் வேண்டாம், கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்க வேண்டாம். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. ரெண்டாவது, ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால உங்களுக்கு பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை, வழக்கத்துக்கு மீறி துருதுருன்னு பேசுவீங்க. பேசி ஏதோ ஒன்று கணக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகிடக்கூடாது, அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஐந்தாம் இடத்து அதிபதி 4 இருக்கிறார். முதல் 20 நாள் அப்போ பூர்வீகத்தில் சொத்து விற்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க தாராளமாக விற்கலாம். நல்ல விலைக்கு போகுமா அப்படின்னா, ஓரளவுக்கு சனி பார்வையில் இருக்கிறதால எதிர்பார்த்த ஒரு விலை இருக்காது. இருந்த போதிலும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.